Hello friends, welcome back to Asayum Dosayum. நம்ம சேனல்ல கேரளா ஸ்பெஷல் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மோர் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது வந்து கேரளால எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்க. இதுக்கு தொட்டுக்க வந்து நான் இன்னைக்கு வடை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வடை ரெசிபியோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐகான்லயும் கொடுக்கறேன், பாருங்க. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி போர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பை ஊற வச்சுக்கலாங்க. இது ஒரு அரை மணி நேரம் அளவு ஊறணும். பாருங்க அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்ன அரைக்கணும்னு பாத்துடலாங்க. நான் வந்து சின்ன மூடி தேங்காய்ல அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். கூடவே 2 பல் பூண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். 5-6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்காங்க. அது கூடவே 4 பச்சை மிளகாய், கூடவே 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமா இஞ்சி. இத வந்து நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு மோர் குழம்புக்குள்ள சுரக்காய் சேர்த்துக்க போறேன். அதைய இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அத தண்ணியில போட்டு நல்லா நம்ம வேக விடலாம். வேகும் போது கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. சுரக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சா மகிக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் வந்து இன்னைக்கு சுரக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கிறேங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. மோர் குழம்புக்குள்ள எல்லா நீர் காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. வெண்பூஷணிக்காய் சேர்த்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு சிலர் வந்து வெண்டைக்காய் போட்டு செய்வாங்க, அந்த மோர் குழம்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சுரக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. சுரக்காய் நல்லா வெந்த உடனே நாம வந்து அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அதாவது தேங்காய் பேஸ்ட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்தாச்சு. 2 கப் அளவு மோர் வந்து கடைஞ்சு எடுத்து வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மோர் வந்து கொஞ்சம் புளிச்சிருக்கணும். ரொம்ப புளிப்பு இல்லாம இருந்தா மோர் குழம்புக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. சோ கொஞ்சமா புளிச்ச மோரை எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃபிளேம்ல குக் பண்ணலாங்க. அதுக்குள்ள நம்ம இன்னொரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கூடவே கறிவேப்பிலை ஒரு 3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இத நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மீன்வைல் நம்ம கொதிச்சுட்டு இருக்கிற மோர் குழம்பையும் பாத்துக்கலாம். ரொம்ப நம்ம மோர் குழம்பு வந்து கொதிக்க விட்ட கூடாது. கொதிக்க விட்டுட்டோம்னா திரிஞ்சு போயிடும். சோ மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா நொறக்குட்டி வரணும். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம மோர் குழம்புக்குள்ள சேர்த்துடலாங்க. சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி மோர் குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். மோர் குழம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. இன்னும் நம்ம நெருப்பு கோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதானே போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். 5-10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு பாருங்க. இப்ப வந்து நல்லா லேசா நொறக்கூட்டி வருதுங்க. இப்ப நம்ம லோ ஃபிளேம்ல வச்சிடலாங்க. ஒரு 3 நிமிஷம் அளவு நம்ம லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணலாம். இப்போ நல்லா நொறக்கூட்டி வர ஆரம்பிச்சிருக்கு. பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மோர் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம நெருப்பு கோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.